ஃபேஸ்ல டேஞ்சர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஸ்கின் இஷ்யூஸ் வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணுங்க. முதல்ல உங்களுடைய லிப்ஸ்டிக்கை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஹலோ மை டியர் பீப்பிள், நான் தான் டாக்டர் ஐஸ்வர்யா, ஃபவுண்டர் அண்ட் சீஃப் கன்சல்டன்ட் ஆஃப் ஸ்கின் அண்ட் வி ஸ்கின் கேர் கிளினிக் சென்னை. சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஃபார் மோர் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்கின் அண்ட் ஹேர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனாக டிஸ்கஸ் பண்ணாத உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறது தாங்க. அது என்னன்னா, நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிப்ஸ்டிக்கை பற்றி சொல்ல போகிறீங்க. நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணாத லிப்ஸ்டிக்கை நீங்கள் திடீர்னு திறந்து பார்த்தீங்கன்னா சின்ன வாட்டரி பபிள்ஸ் மாதிரி இருக்கும். நான் மட்டும் தான் பார்த்திருக்கேனா இல்லை நிறைய பேரா? ஏன்னா என் பேஷன்ஸே சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி பார்த்திருக்கீங்கன்னா ரிசர்ச் சொல்லுது அது பாக்டீரியல் காலனிஸ் சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி உங்க லிப்ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய லிப்ஸ்டிக்கை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதை நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்லயும் அண்ட் சலைவா கூட கான்டாக்ட் வந்துச்சுன்னா ஜென்ரலாகவும் இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய காஸ்மெட்டிக்ஸை கரெக்டான டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணுங்க. அண்ட் எப்பயுமே வந்து ரெகுலரா நீங்க வந்து உங்களுடைய காஸ்மெட்டிக்ஸை டிஸ்கார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கலாங்க, ஆனா உங்களோட உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு மிஸ்டேக் நீங்க பண்றது, ஃபேஸ்ல டேஞ்சர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா. இந்த ஏரியால உங்களுக்கு ஒரு சிஸ்டிக் ஆக்னி, அதாவது ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் கிடையாது, பெருசா ஒரு பிம்பிள் வந்துச்சுன்னா அதை நீங்க ஸ்க்வீஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னு நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் டிரெக்டா வந்து பிரெயினுக்கு கனெக்ட் ஆகும் கேவர்னஸ் சைனஸ் மூலமா. இதனால உங்களுக்கு இங்க எந்த இன்ஃபிளமேஷன் வந்தாலுமே பிரெயினுக்கு டிரெக்டா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ப்ளீஸ் டூ டெல் யுவர் லவ்ட் ஒன்ஸ், ஏன்னா இது வந்து ரொம்ப காமனா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ பெரிய ஆக்னி வர்றப்போ நீங்க இந்த மாதிரி ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் போடுங்க, இல்லைன்னா பிம்பிள் பேட்ச் போடுங்க. நெவர் எவர் ஸ்க்வீஸ் இட். இன்னொரு காமனான மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ப்ராடக்ட்ங்க, அதாவது லிப் சீக் ஐ ஷேடோ 3-in-1 ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அந்த டின்ஸ், அது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. வெக்கேஷனுக்கு ஒன்ஸ் இன் அ வைல் அப்படின்னா நீங்கள் கேரி பண்ணுறது ஓகே, பட் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அண்ட் நீங்கள் லிப்பில் போட்டதை அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சீக்கில் போட்டாலோ இல்லைனா சீக்லேருந்து ஐஸ் கிட்ட போட்டாலுமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரும். ஐஸில் போகிறப்போ உங்களுக்கு கன்ஜங்டிவைட்டிஸ் இந்த மாதிரி வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. ஸோ டூ டெல் யுவர் லவ்ட் ஒன்ஸ். அஃப்கோர்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் யூஸ் பண்ணலாங்க, பட் ரெகுலர் பேசிஸில் கண்டிப்பாக வேண்டாம். And subscribe to this channel for more information about beauty and health.